வணக்கம் வருங்கால அரசு ஊழியர்களே, நான் உங்கள் ஜேபி. நம்ம 11th எக்கனாமிக்ஸ் ஓகேங்களா? ஸோ அதில் இந்தியன் எக்கனாமிக்ஸ், தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ், ரூரல் எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ 11th ஜாக்ரஃபியை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜாக்ரஃபி பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்க டேட்டாவாக இருக்கும் ஓகேங்களா? ஸோ ஏகப்பட்ட டேட்டா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரி பண்ணாதீங்க, நான் அதை வந்து உங்களுக்கு சிம்பிளாக வந்து முடிச்சு தரேன் ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோ பார்த்தா மட்டும் போதும், உங்களுக்கான ஜாக்ரஃபி கண்டென்ட் வந்து ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரி பண்ணாதீங்க. ஸோ நான் போடக்கூடிய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கான கொஸ்டின் வந்து வரிசையாக வந்து கிடைக்கும் ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவுக்கான பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து அதை படிச்சுக்கலாம் ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யூனிட் 8ல் ஓகேங்களா? ஸோ 11th ஜாக்ரஃபியில் வந்து யூனிட் 8 ஓகேங்களா? ஸோ நம்ம பின்னாடி இருந்து போகலாம் அப்படின்னு ஒரு இதில் வந்து யூனிட் 8லேருந்து அதுக்கப்புறம் 7, 6, 5 ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா? ஸோ யூனிட் 8ல் இயற்கை பேரிடர் அபாய குறைப்பு விழிப்புணர்வு ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து இயற்கை பேரிடர் நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கு ஓகேங்களா? திடீர்னு மழை பெய்யுது, ஸோ ஏகப்பட்ட அழிவு ஏற்படுது ஓகேங்களா? ஸோ இதை பற்றி மெயினாக வந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதை பற்றி விழிப்புணர்வு இருக்கணும் ஓகேங்களா? ஸோ அதுக்கான பாடம் தான் இது. ஸோ இது நம்ம பேசிக்காக வந்து வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாடம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து 11th புவியியலில் நியூ புக்கில் பேஜ் நம்பர் 247ல் இருக்கு ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 1, எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வினை எளிதில் கையாளும் விதத்தில் முன்கூட்டியே மேற்கொள்ளும் ஒரு பயிற்சியை டேஸ் என்கிறோம். எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வினை எளிதில் கையாளும் விதத்தில் முன்கூட்டியே மேற்கொள்ளும் ஒரு பயிற்சியை மாதிரி பயிற்சி என்கிறோம் ஓகேங்களா? ஸோ புக் பேக்கு உள்ளே இருக்கிற பாக்ஸு அதேமாதிரி இம்பார்ட்டன்ட் வந்து கண்டென்ட்டு இது எல்லாமே வந்து நான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் இதை பார்த்துட்டு கூட புக்கை படிங்க, ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 2, ஏப்ரல் 2015 நேபாள நிலநடுக்கத்தால், அதாவது கோர்க்கா நிலநடுக்கம் எனவும் அழைக்கப்படுகிறது. ஸோ நேபாள நிலநடுக்கம் வந்து கோர்க்கா நிலநடுக்கம் எனவும் அழைக்கப்படுகிறது. ஸோ ஏறக்குறைய 9000 பேர் உயிரிழந்தனர் மற்றும் 22000 பேர் காயமடைந்தனர். ஸோ இது ஏப்ரல் 25இல் டேஸ் என்ற ரிக்டர் அளவில் வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ 8.1 ரிக்டர். ஸோ இவ்வளோ டேட்டா உங்களுக்கு அவசியம் இல்லை, பட் தெரிஞ்சிருக்கிறதுக்காண்டி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ நேபாள நிலநடுக்கம் ஏப்ரல் 2015ல் வந்து எவ்வளோ ரிக்டர் வந்து பதிவாச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 8.1 ரிக்டர் ஓகேங்களா? ஸோ இது பாக்ஸ் கண்டென்ட். ஸோ கொஸ்டின் நம்பர் 3, இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் 33% பகுதிகள் டேஸுக்கு குறைவான மழைப்பொழிவு பெற்றால் அதனை நாள்பட்ட வறட்சி பகுதி எனலாம். ஸோ 750 மில்லிமீட்டருக்கு குறைவான மழைப்பொழிவு பெற்றால் அதனை நாள்பட்ட வறட்சி பகுதி எனலாம் ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 4, ஒவ்வொரு வருடமும் சராசரியாக டேஸ் மில்லியன் மக்கள் வெவ்வேறு வகையான பேரிடர்களால் பாதிக்கப்படுகின்றனர். ஸோ ஒவ்வொரு வருடமும் சராசரியாக எவ்வளவு மில்லியன் மக்கள் வெவ்வேறு வகையான பேரிடர்களால் பாதிக்கப்படுகின்றன. ஸோ மொத்தம் 232 மில்லியன் மக்கள் வந்து வெவ்வேறு வகையான பேரிடர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ நிலநடுக்கம், சுனாமி, மலைச்சரிவு ஓகேங்களா? நிலச்சரிவு ஓகேங்களா, மழைப்பொழிவு, ஸோ வெள்ளம், இதெல்லாம் இவ்வளோ நாள் ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 232 மில்லியன் மக்கள் வந்து பேரிடர்களால் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 5, டேஸ் ஆம் ஆண்டு 168 நாடுகள் எல்லா வளர்ச்சி மற்றும் மனிதநேயம் சார்ந்த நிறுவனங்கள் கியூகோ செயல் திட்ட வரைவில் கையெழுத்திட்டது. சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2005 ஆம் ஆண்டு 168 நாடுகள் எல்லா வளர்ச்சி மற்றும் மனிதநேயம் சார்ந்த நிறுவனங்கள் கியூகோ செயல்திட்ட அவர்கள் கையெழுத்திட்டது. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ நாடுன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது, 168. ஸோ எந்த செயல் திட்டம் அப்படின்னா கியூகோ. ஓகேங்களா? ஸோ அதையே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 6, இடிக்கும் மின்னலுக்கும் இடையே உள்ள இடைவெளியானது டேஸுக்கு குறைவாக இருந்தால் நீங்கள் ஆபத்தில் இருப்பதாக அர்த்தம். ஸோ இது ரிப்பீட்டட் டிஎன்பிசி கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இடிக்கும் மின்னலுக்கும் இடையே உள்ள இடைவெளியானது 3 வினாடி. ஓகேங்களா? ஸோ 3 செகண்ட். ஓகேங்களா? 3 மினிட்ஸ் கிடையாது, 3 செகண்ட்ஸ்க்கு குறைவாக இருந்தால் நீங்கள் ஆபத்தில் இருப்பதாக அர்த்தம். ஸோ கொஸ்டின் நம்பர் 7, பேரிடரின் போது கீழ்கண்டவற்றில் எது மிக சரியானது என கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். ஸோ பேரிடரின் போது கீழ்கண்டவற்றில் எது மிக சரியானது என கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். ஸோ உயிர் மிகவும் மதிப்புடையது. ஸோ இது புக் பேக் கொஸ்டின். ஸோ இதுவும் கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 8, கீழ்கண்டவற்றில் தவறான கூற்று எது? ஏ. இதில் தவறான கூற்றுன்னு பார்த்தா, ஸோ இந்தியாவின் 15% பகுதிகள் வெப்பமண்டல புயலின் தாக்குதலுக்கு உட்பட்டது. ஸோ இதுதான் தவறானது. ஸோ மற்ற 3 பார்த்துடலாம். ஸோ மற்ற 3 சரியானது. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். பேரிடர் அபாய குறைப்பிற்கான பொது விழிப்புணர்வுக்கு 4 முக்கிய முறைகள் உள்ளன. ஸோ எத்தனை முக்கிய முறைகள் இருக்குன்னா 4 இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி, விழு மூடிக்கொள் பிடி என்ற பயிற்சி நிலநடுக்க பேரிடருக்கு முக்கியமானது. நிலநடுக்கத்துக்கு தான் அந்த வாசகம் சொல்லுவாங்க, விழு மூடிக்கொள். ஓகேங்களா? பிடி. ஸோ ஆப்ஷன் சி, நிலச்சரிவு பெரும்பாலும் உயர்நிலச்சரிவில் ஏற்படுகிறது. ஸோ உயரமான இடத்துல இருக்கிற இடத்துல தான் நிலச்சரிவு ஏற்படும். ஸோ ஊட்டி, ஸோ நீலகிரி, ஸோ கொடைக்கானல், இந்த மாதிரி இடத்துல. ஓகேங்களா? ஸோ வெப்பமண்டல புயலான கொஸ்டின் நம்பர் 9, வெப்பமண்டல புயலான வர்தா சென்னையை டேஸ் ஆண்டு தாக்கியது. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தனது அறிக்கையில் தமிழ்நாட்டில் 10 பேர் இறந்ததாக தகவல் அளித்துள்ளது. ஸோ இந்த வர்தா புயலினால 10 பேர் இறந்திருக்காங்க. ஸோ காற்றின் அதிகபட்ச வேகமானது 1 மணி நேரத்திற்கு 130 கிலோமீட்டருக்கு மேல் என பதிவாகியுள்ளது. ஸோ வெப்பமண்டல புயலான வர்தா சென்னையை டிசம்பர் 12, 2016. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ டிசம்பர் 12, 2016. ஸோ சேம் மந்த்து. ஓகேங்களா? ஸோ சுனாமி எப்போ தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டிசம்பர் அதே மாதம்தான். ஸோ டிசம்பர் 26, 2014. ஓகேங்களா? ஸோ 2004 சுனாமி எந்த வருஷம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 10, எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் இருந்து நம்மால் இடி ஓசையை கேட்க முடியும்? இடி மின்னல் பாய்வு வினாடிக்கு 80,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும். ஒரு இடி மின்னல் பாய்வின் சராசரி நீளம் 3 முதல் 4 கிலோமீட்டர் ஆகும். யாப்பா. ஓகேங்களா? ஸோ எத்தனை கிலோமீட்டர் தொலைவிலிருந்து நம்மால் இடி ஓசையை கேட்க முடியும்னா கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ அங்கே 16 கிலோமீட்டர் அந்த பக்கம் இடி இடிச்சா ஸோ இங்கே வர கேட்குன்றாங்க. இது எவ்வளோ ஸ்பீடில் பயணிக்கும் அப்படின்னா 80,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் பயணிக்குன்றாங்க. ஓகேங்களா? ஸோ சராசரியோட நீளம், இந்த இடி மின்னலோட நீளம் 3 முதல் 4 கிலோமீட்டர் வரை இருக்குமா. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 11, ஸோ டிஃப்ரெண்டான கொஸ்டின், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. மின் வெற்றொலி உலக அளவில் ஒரு நாளைக்கு 3 மில்லியன் முறை அல்லது ஒரு வினாடிக்கு 40 முறை ஏற்படுகிறது. அதாவது மின் வெற்றொலி உலக அளவில் ஒரு நாளைக்கு 3 மில்லியன் முறை அல்லது ஒரு வினாடிக்கு 40 முறை ஏற்படுகிறது. 3 மாதங்களுக்கு தொடர்ச்சியாக ஒளிரக்கூடிய டேஷ் வாட் மின் விளக்கை இயக்க தேவையான ஆற்றலை ஒரு சராசரி மின் வெட்டொலி வெளியிடுகிறது. ஸோ எவ்வளோ வாட்னா 100 வாட். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் புரியலன்னா திருப்பி படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக புரியும். So now kudukra question pathina perusa irukku nu paakadinga so adukulleye vandu nariya content kuduthirpen okayla so Tamil Nadil பெரும்பாலும் டயஸ் கடலோர மாவட்டங்கள் வந்து மே ஜூன் மற்றும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் புயலால் பாதிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வருடமும் சராசரியாக 5 அல்லது 6 வெப்பமண்டல புயல்கள் வங்காள விரிகுடாவை மற்றும் அரபிக்கடலில் உருவாகி கடலோர பகுதிகளை தாக்குகின்றன. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து 13 கடலோர மாவட்டங்கள் இருக்கு. ஸோ இதில் கொஸ்டின் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து எத்தனை கடலோர மாவட்டங்கள் உள்ளதுன்னா 13. ஸோ 13வது கொஸ்டின் தோராயமாக நாட்டின் வெள்ளப்பெருக்கு பாதிப்பிற்கு உட்படுகின்றன. நம் நாட்டில் டேஸில் தேசிய வெள்ளப்பெருக்கு தடுப்பு நடவடிக்கையானது தொடங்கப்பட்டது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தோராயமாக நாட்டின் வெள்ளப்பெருக்கு பாதிப்பிற்கு உட்படுகிறது. நம் நாட்டில் 1954இல் தேசிய வெள்ளப்பெருக்கு தடுப்பு நடவடிக்கையானது தொடங்கப்பட்டது. ஸோ தேசிய வெள்ளப்பெருக்கு தடுப்பு நடவடிக்கை வந்து 1954இல் தொடங்கப்பட்டது. ஸோ கொஸ்டின் நம்பர் 14 மின்னலினால் ஒரு மரம் வெடித்து சிதறக்கூடும். ஓகேங்களா. ஸோ ஒரு மின்னல் வந்து அந்த மரத்தை தாக்குச்சுன்னா ஸோ அந்த மரமே வந்து வெடிச்சு தனித்தனியாக துண்டா போகும். ஸோ அந்த அளவுக்கு வந்து மின்னல் இருக்கும். ஸோ மின்னலின் போது டேஸ் மில்லியன் வோல்ட் மின்சாரம் தோன்றி மரத்தின் கிளையில் விழும்போது வெப்பம் மரத்தில் கடந்து சென்று அதன் ஈரப்பதத்தை வெப்பப்படுத்தி நீராவியாக வெளிப்பட்டு அதன் அடிமரத்தை வெடிக்க செய்கிறது. சரி எப்படி வெடிக்க செய்யணும்னு நான் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோ மில்லியன் வோல்ட் வந்து மின்சாரம் தோன்றும் அப்படின்னா 15 மில்லியன் வோல்ட். ஸோ இவ்வளோ மில்லியன் தோன்றும்போது மரம் என்ன ஆகும்? ஸோ கண்டிப்பாக வெடிச்சு சாதனம். ஸோ கடைசி கொஸ்டின் நினைக்கிறேன். ஸோ நிலநடுக்கத்தின் போது பின்பற்றப்படும் விதிமுறைகள் சரியானது எது? ஸோ நிலநடுக்கத்தின் போது பின்பற்றப்படும் விதிமுறைகள் சரியானது எது அப்படின்னா ஸோ 1, 2, 3 சரி. ஓகேங்களா. ஸோ 4 தவறு. ஸோ 4வது என்ன பார்க்கலாம், சிறிய அளவில் தீ ஏற்பட்டு இருந்தால் அதனை அணைத்து விட வேண்டும். ஸோ இது நிலநடுக்கத்தில் வராது. ஓகேங்களா. ஸோ சிறிய அளவில் தீ ஏற்பட்டு இருந்தால் அதனை அணைத்து விட வேண்டும். ஓகே. ஸோ மற்றது பார்க்கலாம். 1 அமைதியாக இருக்கவும் பதற்றம் அடைய வேண்டாம். 2 கண்ணாடி ஜன்னல்கள் கண்ணாடி கதவுகள் மற்றும் கீழே விழக்கூடிய பொருட்கள் ஆகியவற்றில் இருந்து விலகி நிற்கும். சரியா நிலநடுக்கம் ஏற்படும் போது ஸோ வெடிக்க ஆரம்பிக்கும் இல்லை உடைய ஆரம்பிக்கும். ஸோ பக்கத்தில் இருந்தால் கண்ணாடி கிழிச்சிடும். ஓகேங்களா. ஸோ 3 வந்து மாடிப்படிகள் மாடி முகப்புகள் மற்றும் மின் தூக்கிகளை பயன்படுத்தக்கூடாது. ஸோ நிலநடுக்கம் ஏற்படும்போது எங்கேயும் நகராமல் டேபிளுக்கு அடியில் போய் ஒழிச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ எங்கேயும் வந்து நகரக்கூடாது. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக வந்து 1-2 கொஸ்டின் வரும் குரூப் 1ல். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்.